ஏழரைக்குள்ள அதாவது முறையான அந்த பாஸ் இருக்கணும். எல்லாரும் போயிட முடியாது. அந்த பாஸ் வந்து ஆல்ரெடி சிஎம்டிஎல்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. மாநகராட்சி சார்பிலையும் பாஸ் கொடுத்துருக்கோம். அன்ஆத்தரைஸ்டா யாரும் போகக்கூடாது. ரெகுலேட் பண்றதுக்காக தான் அது. பாஸ் இருந்து வித்தின் 7:30க்குள்ள யார் போனாலும் அலோவ் பண்றோம். அதாவது இப்போதைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், காவல்துறை அலுவலர்கள், காவலர்கள், குறிப்பாக காவலர்கள், கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் வேலை பார்க்கக்கூடிய கண்டெய்ன்மெண்ட் ஜோன்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 85 ஜோன் வச்சுருக்கோம். அதில் காவலர்கள் இருக்காங்க, எங்களுடைய அலுவலர்கள் இருக்காங்க, மாநகராட்சி அலுவலர்கள், அவங்களுடைய அவங்களாம் ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறவங்க, அவங்க ஒரு கேட்டகரி. இப்போ இன்றைக்கி வந்திருக்கிறதுல அவங்களும் இருக்காங்க, ப்ளஸ் சிம்டம்ஸோடு இருக்கிறவங்க, கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்குள்ளேயே சிம்டம்ஸோடு இருக்கிறவங்க. அது மருத்துவர்கள் எங்களுடைய சர்வேலையும் கண்டுபிடிக்கிறோம், மருத்துவர்களுடைய இதுலேயும் தெரிஞ்சிருது, அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு இதுதான் வந்து ப்ரையாரிட்டியோட நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். அவுட்சைட் தி கண்டெய்ன்மெண்ட் ஜோன் வந்து சர்வேல நம்ம கண்டுபிடிக்கிறத வந்து அவங்களும் இந்த லிஸ்ட்ல வர்றாங்க. இப்போ நம்ம டோர் டு டோர் சர்வே பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து நிறைய கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்கும், காய்ச்சல் சளி அந்த மாதிரி சிம்டம்ஸ். அதை திரும்பவும் மருத்துவர்கள் வந்து ரீவெரிஃபை பண்ணி, ஃபீல்டு சர்வேல போகக்கூடிய நபர் வந்து ஒரு எளிமையான ஒரு கல்வி அறிவு உள்ள ஆள் தான், அவங்க வந்து ஜஸ்ட் மென்ஷன் பண்ணி வந்துருவாங்க ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்னு. அதுக்கு அடுத்த லெவலில் மருத்துவர்கள் போய் செக் பண்ணிட்டு இது உண்மையாலுமே டெஸ்ட்டுக்கு பண்ண வேண்டிய நபர் தான் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணால் அவங்களையும் நாங்கள்